நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, நம்ம பாக்குற மாதிரி இல்லை,
எத்தனையோ பேர் எத்தனையோ இடந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கூட எங்கள் யூனியனில் நல்ல ஒரு உதவி பண்ணோம், அப்படி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இனியும் மேலே கொண்டு பண்ணுறதுக்கு நல்ல முறையில் முயற்சி பண்ணணும். அதுக்கு உங்கள் பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் அத்தனை பேரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழா பெரும் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் அத்தனை பேர் ஒத்துழைக்கணுங்கிறது உங்களை அனைவரையும் இருக்கிற ஓபி கேட்டுக்கிறோம். நன்றி மேடம். மாபெரும் மக்கள் தொகை எம்ஜிஆர் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை கலாங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்றீங்க. ஆக்சுவலி அவங்க வரதுக்காண்டி வெயிட் பண்ணு சார். அதாவது இது வரும் சண்டை கலைகள் பத்தி தெரியும், சண்டை பார்த்துருக்கீங்க, வெறும் ஃபைட்டை மட்டும் இல்ல. நிதின்றது இதுல எங்களுக்கு நிதின்றதுல ஒரு நோக்கம் கிடையாது. எங்களோட 50வது வருஷத்தை, அதாவது இதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி விழா கொண்டாடிருக்காங்க. இந்த 25வது ஆண்டு வந்து இதே யூனியனோட எங்கள் பார்ட்னரில் வந்து சிறப்பாக கொண்டாடினாங்க. அந்த டைமில் நான் வந்து மெம்பரில், பட் எங்கள் அப்பா கூட வந்து அந்த யூனியில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சிறப்பிச்சு அந்த மாதிரி விழாவை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எங்கள் யூனியனில் விழான்னு எதுவுமே பண்ணதில்லை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 50வது ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 25 வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரு 15 வருஷம் எங்கள் யூனியனோட அடையாளத்தை அகில இந்தியாவுக்கும் எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்துருக்கும், எந்த நிலைமையில இருக்கும்ன்றத தெரியப்படுத்துறதும் எங்களோட மகிழ்வை பகிர்ந்துக்கிட்டு எங்கள் மகிழ்வை வெளியே தெரிவிக்கிற விழாவாக தான் இதை நாங்கள் குறிச்சு வந்து பண்ணிக்கிறோம். ஐயா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, டான்ஸ் மாஸ்டர் ஏன் கூப்பிட்றீங்க, அவங்க நிகழ்ச்சி ஏன் நடத்துறீங்கன்னா, டான்ஸ் மாஸ்டர் வேற இல்லை, நாங்கள் வேற இல்லை, அவங்க எங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் தான். எங்களுக்கு ஒரு நல்லது கேட்டதுனா அவங்களும் ஒரு வாங்க, அவங்களும் ஒரு நல்லது கேட்டதா நாங்களும் போவோம். இது வந்து ஒரு குடும்பம், சினிமாங்கிறது ஒரு குடும்பம். அதில் எல்லா நிகழ்ச்சியும் இருக்கும், ஃபைட் இருக்கும், டான்ஸ் இருக்கும், ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும், கேமரா எல்லா விஷயங்களும் நாங்கள் நிச்சயம் பண்ணுவோம். இதில் ஒரு பிரிவினர் இல்லை, ஏன்னா ஒரு குடும்பத்துடைய நிகழ்ச்சிங்கிறதுனால அவங்க வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது, அவங்க ரொம்ப ஆர்வமாக எங்களை உதவி பண்ணுறதை வர்றதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கிறோம். எல்லா விஷயத்திலும் ஏற்படுறாங்க. இதை பிரித்து பேசுகிற அளவுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் எங்களை சேர்ந்த ஒரு தொழில் தான். நேர்லி 600 மெம்பர்ஸ் அப்படின்றதுனால வந்து தவற முடிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு நடைமுறை நிகழ்ச்சி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே விஷயம் பண்ணோம். எங்களோட ஸ்கில்ஸ், எங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களோட யூனியன் ஆரம்பித்த ஒரு 66 ஆரம்பித்த யூனியனோட டிராவல் இன்றைக்கி வந்து 2016-17 வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த சாங்கோட சேர்த்து, அதாவது வெறும் ஒரு ஃபைட் மட்டும் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அது நாம் ஸ்டேட் எப்படி இருக்கும். அதனால் கலை நிகழ்ச்சியை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு விஷயத்துக்காட்டு தான் கலா மாஸ்டர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து ஒன்லி டான்ஸ் மட்டும் குறைவாக பண்ணலை. இது வந்து ஒன்லி டான்ஸ் மட்டுமே இருக்காது, ஒன்லி ஃபைட் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் எல்லாமே இருக்கும். இதுதான் பிளான், எங்களோட பிளான். அது இன்னும் முடிவு பண்ணலை, வந்தப்பறம் ஃபுல்லாக பேசி ஃபைனல் வரும். பத்திரிகை ஃபஸ்ட்டு தொலைக்காட்சிக்கு தெரியப்படுத்திட்டு இதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அணுக போகிறோம். ஒரு ஆர்டிஸ்ட் விடாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அணுக போகிறோம். எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் இனிமேல் சொல்ல போகிறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்காலி, ஒரியா, இந்தியா, அகில இந்தியா, டோட்டலாக இதுக்கு நாங்கள் பண்ண எல்லா லாங்குவேஜுமே பண்ணுவோம். முடிவு போய் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அழைப்பு இருக்கும், ஏன்னா அவங்க கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் பண்ணுவோம்? 6 மணி நேரம் போடுறீங்களா?
கண்டிப்பா மூத்த கலைஞர்கள் எல்லாரையும் எங்களுக்கு உறுதுணையா அது அதுன்னு டிசர்வ் சார். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மொமெண்டோ கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். இல்ல ஆல்ரெடி சொன்னா கேட்டாங்க சொன்னா ஃபண்டு எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களோட யூனியனோட அடையாளத்தை வெளிக்காட்டுறது. 50வது வருஷம் தான் எங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் இது. அந்த வீட்டு ஃபங்க்ஷனை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி கொண்டு வந்தோம். இறந்தவங்க இருக்காங்க இல்லீங்களா? எங்களுடைய மெம்பர்கள் நிறைய பேர் தொழில் செய்யும் போது பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்கலாம் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட கௌரவிக்க போறோம். அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. தேவைப்படும் பட்சத்துல நான் மெம்பர் வச்சு பண்ணிருக்க மாதிரி யூனியன் இது வரைக்கும் பெண்கள் மெம்பரா இருந்ததே கிடையாது சார். கிடையவே கிடையாது. எங்களது ஸ்டண்ட் யூனியன் தொடங்கப்பட்டு தற்போது 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 50ஆம் ஆண்டு விழாவினை பொன் விழாவாக கொண்டாடி மகிழும் விழாவாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நேரு உள்நாட்டு விளையாட்டு அரங்கில் கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்நிகழ்ச்சி எத்தனையோ சோதனைகளை கடந்து சாதனைகளை படைத்த எங்கள் உறுப்பினர்களின் உழைப்பிற்கு உன்னதம் சேர்க்கும் வகையிலும் மூத்த உறுப்பினர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும் உறுப்பினர்களுக்கு உதவும் வகையிலும் ஆக மொத்தத்தில் இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா எங்கள் உறுப்பினர்களின் வாழ்வில் பொன் எழுத்துக்களால் அலங்கரிக்கப்படும் விழாவாக அமையும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி.